குக்கு அப்படிங்கிற படத்தை கொடுத்த ராஜு முருகன் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மூவின்னு சொல்லலாம். நல்லா வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் நம்ம தினேஷ். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் பல படங்களுக்கு பாட்டு எழுதினார் ராஜு முருகன். சமீபத்தில் கூட கார்த்தியோட படத்துக்கு ஒரு படத்தில் வந்து பாட்டு எழுதினார். மதுரை வீர அழகுதாங்கிற பாடல் வந்து அவர் தான் எழுதியிருந்தார். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் அப்படிங்கிற படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனு இமானுவேல் வந்துட்டு ஜோடியாக நடிக்கிறார். சுனில் வந்து இந்த படத்தில் விளையாட பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் மேக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரை நான் பார்த்துட்டேன். ட்ரெய்லர் நான் பார்த்தப்போ மேக்கிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில வசனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தின் பேரில் கொடுத்துருக்குது. எல்லாமே கோல்டாக வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, பேன் இண்டியன் ரிலீஸ் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோடைய ட்ரெய்லர் சமயத்தில் சாங்ஸ்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. நாளைக்கு 11 மணிக்கு நேரு உள்ளு விளையாட்டு அரங்கத்தில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச் வச்சுருக்கிறாங்க.